வாயில வயிற்றுல புண்ணு வரதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா அதை கவனிக்காம விட்டுட்டாலோ அடிக்கடி வந்தாலோ பிரச்சனை பெருசா போயிடும். ஆரம்பத்துல உதடு கண்ணம் நாக்கு இங்கெல்லாம் கடுகளவு ஆரம்பிக்கிற இந்த புண்ணு நாளாக நாளாக உடஞ்சி குழி புண்ணா மாறி வலியை ஏற்படுத்தும். சாப்பிட்றப்ப பேசுறப்ப வலி அதிகமாகும், கழுத்துல நெறிக்கட்டும், காய்ச்சல் வரும், உடல் வலி தலைவலி இதெல்லாம் ஏற்படும். வயிற்றுல புண்ணு இருந்தா வாயிலையும் புண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இத ரொம்ப வேகமா குணமாக்கக்கூடிய எளிய வீட்டு வைத்தியத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்க. அடுப்புல ஒரு அகண்ட பாத்திரத்தை வைங்க. இப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய இதுல விட்டுக்குங்க. அடுத்ததா அரை ஸ்பூன் ஜீரகத்தை எடுத்திருக்கேன், அதை இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். இந்த ஜீரகம் நல்லா பொறியிட்டும். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நான் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக இப்படி நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 பூண்டு பல்லையும் தோலை உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க. வாய்ப்புன்னு யாருக்கெல்லாம் வரும்னா, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, இது மட்டும் இல்லை, வெத்தலை புகையிலை பான் மசாலா புகை பிடிக்கிறது மது குடிக்கிறது இப்படிப்பட்டவங்க, சர்க்கரை நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புன்னு அதிகமாக வரும். மன அழுத்தம் இருந்தால் கூட வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு இதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். ஒரு தக்காளியை இப்படி சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து வதக்கிக்கணும். அல்சர் உள்ள சமயத்தில் காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதை பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரையை இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த கீரையில் பழுப்பு நிற இலைகள் இருந்ததுன்னா அதை எடுத்துடணும். அதே மாதிரி கீரைகளில் பூச்சிகள் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா அலசிட்டு தான் இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா வேகிறதுக்குள்ளே மணத்தக்காளியோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு காய்ச்சல் வந்த சமயத்தில் உடல் சூடு அதிகமாகி உடம்பும் பலவீனமாக போயிடும். கை கால்களெல்லாம் வலி உண்டாகும். இந்த சமயத்தில் மணத்தக்காளியை சாறு எடுத்து காய்ச்சலை போக்க நெத்தியிலையும் கை கால் வலி போகிறதுக்கு கை கால்களையும் தேய்ச்சிட்டு வந்தாலே நல்ல குணம் கிடைக்கும். காச நோய் உள்ளவங்களுக்கு மூச்சு திணறல் வறட்டு இருமல் இதெல்லாம் இருக்கும். அப்படி பாதிக்கப்பட்டவங்க இந்த கீரையை எடுத்துக்கலாம், நல்ல பலன் கொடுக்கும். மஞ்சள் காமால தாக்கியவங்க, கல்லீரல் பாதிப்பு உள்ளவங்க இவங்கெல்லாம் மணத்தக்காளியை தண்ணியில் வேக வச்சு குடிச்சிட்டு வரலாம், நல்ல பலன் கிடைக்கும். சிறுநீரக கற்களை கரைக்கிற தன்மையும் இதுக்கு இருக்கு. பெண்கள் அவசியம் இந்த மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கணும். ஏன்னா இது கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்களை எல்லாத்தையும் வெளியேற்றி கர்ப்பப்பையை பலமாக்கக்கூடியது. இருக்க முடியாத பெண்கள் இதன் மூலமாக கருத்தரிக்க முடியும். அதே தான் ஆண்களுக்கும். இதை தொடர்ந்து எடுத்துக்கிற ஆண்களுக்கு உடம்புல வர்ற நரம்புகள் இனப்பெருக்க உறுப்புகள் எல்லாம் வலுவாகும். ஆண் மலட்டுத்தன்மை சரியாயிடும். புற்றுநோயை போக்கக்கூடிய பண்பும் இந்த கீரைக்கு இருக்குது. இப்போ உப்பையும் தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகை 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா இதில் போட்டிருக்கிற பொருள்கள் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க. இது கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் பொறுத்துக்கணும். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே குடிக்க வேண்டியதுதான். சில பேர் இதை வடிகட்டியும் குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறத விட இதில் இருக்கிற கீரையை எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த சூப்பையும் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த சூப்பை அப்படியே கடகடன்னு எடுத்து குடிச்சிடாதீங்க, ரொம்ப மெதுவாக குடிங்க. இந்த சூப்பை மற்ற வழக்கமாக நீங்கள் குடிக்கிற சூப்பு போல் அலட்சியமாக நினச்சிடாதீங்க. இது வயிற்றில் உள்ள புண்ணு வாயில் உள்ள புண்ணு எல்லாத்தையும் உடனடியாக குணமாக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, இறைப்பையில் அழுகிற நிலையில் சீர்வடிகிற அளவுக்கு மோசமான புண்ணு இருந்தால் கூட இந்த சூப்பை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் அந்த புண்ணு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அப்படிப்பட்ட அருமருந்து இது. வயிற்றில் வாயில் உள்ள புண்ணு ஆத்திரத்துக்கு இதை விட ஒரு அருமையான மூலிகை மருந்து வேற எதுவும் இருக்கவே முடியாது. இந்த காணொலியை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் உங்களுக்கு வயிற்றில் வாயில் புண்ணு இருக்கிற சமயத்தில் இந்த மணத்தக்காளி கீரையை இப்படி சூப்பாக செஞ்சு குடிச்சு பாருங்கள். அதோட பலன் உங்களுக்கும் புரியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க, உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.